அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்ம பாரம்பரியமான தமிழர்களுடைய வீர விளையாட்டு கலைகளில் முக்கியமானதும் தலை சிறந்ததுமான ஒரு கலை என்னன்னு கேட்டிங்கன்னா சிலம்பாட்டம்னு சொல்லுவோம். அந்த சிலம்பாட்டத்தை முறைப்படி ஆதியிலிருந்து உங்களுக்கு நான் சொல்லித்தர்றேன், அடிப்படையிலிருந்து சொல்லித்தர்றேன். இப்போ இதுக்கு முதலாவது நம்ம செய்ய வேண்டியது குரு வணக்கம்னு சொல்லுவோம். இந்த குரு வணக்கம் செய்கிறது எப்படி அப்படிங்கிற ஒரு கதை. முதல்ல சிலம்பம் நிலை அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்படி பாருங்கள், இப்படி நிற்கிறோம், இது முதல் நிலை. அதுக்கப்புறம் இரண்டாவது நிலை, அதாவது ஒரு அடி எடுத்து வைக்கும்போது எப்படி வைக்கணும்னு கேட்டிங்கன்னா, இந்த காலை பின்னாடி காலை அப்படி அடித்து முன்னாடி வைக்கணும். இப்படி எடுத்து வைக்கும்போது இந்த பின்னாடி கால் எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, இந்த பக்கம் அந்த பின்னாடி காலுடைய பெருவுரல் இந்த பக்கம் பார்த்து நிற்கணும். நம்ம கிழக்கு பார்த்து நிற்கணும், பின்னாடி காலோடைய பெருவுரல் வந்து தெக்க பார்த்து நிற்கணும், தெக்க பார்த்துருக்கணும். முன்னாடி காலோடைய பெருவுரல் வந்து கிழக்க பார்த்துருக்கணும். பார்த்தீங்கன்னா இப்படி தான் நம்ம இருக்கணும். இதுதான் நம்ம சிலம்பத்தினுடைய ஒரு நிற்கக்கூடிய ஒரு சுவடு முறைன்னு சொல்கிறேன். இப்போ இதில் முன்னாடி காலை இப்படி நம்ம பிடித்த பண்ணி நிற்கலாம், பின்னாடி காலில் பிடித்த பண்ணி நிற்கலாம். இது வந்து முதல். அடுத்தது இரண்டாவது செய்யும்போது அப்படி எடுத்து ரெண்டாவது, இப்போ மூணாவது. இந்த மாதிரி ஒரு மூணு சூடு வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த காலை வந்து முட்டி மடக்கி உட்காந்து இப்படி தொட்டு பூமி தொட்டு இப்படி வணங்கிட்டு அதுக்கப்புறமா எழுந்திரிச்சு பாரு, இப்படி கை மாடி வச்சுட்டு இப்படி திரும்பி இந்த திரும்பி அதே போல் அதை அடித்து எடுத்து வைக்கிறோம். மறுபடியும் அதை அடித்து எடுத்து வைக்கிறோம். மூணாவது ஒரு அடி அடித்து எடுத்து வச்சுட்டு இப்போ அதே போல் மறுபடியும் இந்த முட்டியை மறைச்சி உட்காந்து இந்த பக்கம் நம்ம சொல்லலாம் பூமியை தொழுதுட்டு மறுபடியும் எழுந்திரிச்சிருக்கணும். இப்போ மறுபடியும் திரும்பணும். திரும்பும்போது பாருங்கள், என்னுடைய பெருவுரல் பார்த்தீங்கன்னா, இந்த முன்னாடி இருக்கிற பெருவுரல் நேராக பார்க்கும், பின்னாடி இருக்கிற பெருவுரல் இப்போ வடக்க பார்த்துருக்கு. இப்போ நான் இப்போ நிற்கிறேன், நின்றுட்டு ஒன்று ரெண்டு மூணு இப்படி நம்ம காலை மடக்கி உட்காந்து இதுதான் நம்ம சிலம்பத்தில் செய்யக்கூடிய குரு வணக்க முறை. இதை வந்து நீங்கள் முதல்ல கண்டிப்பாக எல்லாருமே நல்லா செய்யும், நல்ல பயிற்சி பண்ணும். இதை நீங்கள் நல்ல பயிற்சி பண்ணதுக்கப்புறமாக இப்போ நான் முழுமையோட செய்து காட்டுறேன் பாருங்கள். நம்ம நிற்கிற நிலையில் நிற்கிறோம், நில் நில்லாச்சு, அதுக்கப்புறம் இது வர நம்ம மூணு தடவை செய்தாச்சு. இதுதான் வந்து நம்ம பாரம்பரிய சிலம்பக்கலையுடைய குரு வணக்க முறை. இதை செய்து நல்லபடியாக எல்லாரும் தெளிவாக செய்ய அதுக்கப்புறமாக பாவுலான்னு சொல்லுவோம். ஒன்றாவது பாவுலா இன்றைய பாடத்தில் நான் உங்களுக்கு ஒன்றாவது பாவுலா மட்டும் சொல்லித்தரேன். அதை மட்டும் நீங்கள் சரியாக செய்யுங்க. பாருங்க, இப்போ சாதாரண நிலை, காலை எடுத்து வைக்கும்போது கை இப்படி தான் இருக்கும். முன்னாடி ஏதாவது எந்த காலை வைக்கிறீங்களோ அந்த காலுடைய கை அதுக்கும் ஒத்த கை வந்து நேராக பார்க்கணும். பின்னாடி இருக்கு இப்படி வைக்கணும். அடுத்து இப்போ காலை அதை எடுத்து இப்படி இருக்கும். இதுதான் ஒன்றாவது பாவலா. இப்படி வைக்கும்போது நம்முடைய இந்த காலுடைய உள்கோடு நேராக இந்த புதிய காலில் வந்து முடியணும். இந்த மாதிரி தான் இருக்கணும். இதுதான் அதோட முறை. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஒன்னாவது பாவலால காலை அடிச்சு எடுத்து வைக்கணும். பாருங்க, பின்னாடி அதை அடிச்சு எடுத்து வைக்கணும். இது ஒன்னாவது பாவல. இதே பாவலா இப்ப இறங்குற பாவலா அப்படி பாத்துக்கங்க. இது இறங்குற பாவலா, அப்படியா ஏறுற பாவலா, இது இறங்குற பாவலா. இப்படி தான் நம்ம செய்யணும். இதுதான் முதல் பாடம் உங்களுக்கு. இந்த முதல் பாடத்தை நீங்கள் முடித்ததுக்கு அப்புறமாக தான்
நான் உங்களுக்கு ரெண்டாவது பாடம் கொடுக்க முடியும். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னடா இவன் சிலம்பம் சொல்லி தர்றேன்னு ஒரு குச்சி இல்லாமல் சும்மா சொல்லிட்டு இருக்கானேன்னு நீங்க நினைக்கலாம். இந்த கலையை பொறுத்த வரைக்கும் கைப்பாடம் ரொம்ப முக்கியம். கைப்பாடம் கால் பாடம் ரெண்டு ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் தெளிவாக செஞ்சிட்டிங்கன்னா சிலம்பத்தை எடுத்து ஒரு மணி நேரத்தில் நீங்கள் பழகிடலாம். சரியா? அதனால் முதல்ல சொல்லித்தரக்கூடிய இந்த கால் பாடங்களை நீங்கள் தெளிவாக செய்யுங்க. அதுக்கப்புறமா இரண்டாவது பாடம் உங்களுக்கு சொல்லித்தரேன். நன்றி, வணக்கம்.